மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் முதற்கண் இருந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். திருக்கோயில் பணியாளர்கள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தப்பட்டு வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் ஒரு காலை பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள திருக்கோயில் பூசாரிகளுக்கு முதன்முறையாக மாத ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. அர்ச்சகர் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு புத்தாடை மற்றும் சீருடை வழங்கப்பட்டது. அர்ச்சகர், ஓதுவர், தெய்வ பாராயணர் உள்ளிட்டோர்களுக்கான பயிற்சி கால ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. திருக்கோயில்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக பணியாற்றிய பணியாளர்கள் பணி வரன்முறை செய்யப்பட்டனர். திருக்கோயில் பூசாரிகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியம் 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கிராமப்புற பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்கள் மரணமடைந்தால் அன்னார் குடும்ப வாரிசுதாரர்களுக்கு 15000 ரூபாயிலிருந்து உதவித்தொகை 50000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இன்று நீண்ட காலமாக பயனாளிகளின் கோரிக்கையான 5ஆம் படை வீடான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 70 திருக்கோயில் பணியாளர்களுக்கு 2.64 கோடி ரூபாய் பணிக்கொடை வழங்கப்பட உள்ளது. இதில் 15 பயனாளிகளுக்கு நேரடியாகவும் 55 பயனாளிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாகவும் வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு திருக்கோயில் பணியாளர்களுக்கு பணிக்கொடை மற்றும் பணிக்காலத்தில் இறந்த திருக்கோயில் பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு குடும்ப நலநிதி போன்ற நலத்திட்ட உதவிகளை 15 பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். திருத்தணிகை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 6 படைகளில் 5வது படவீடாக சிறப்பு பெற்ற இத்திருக்கோவிலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 70 திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் காலஞ்சென்ற பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்த ₹2,67,40,364 காசோலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பணிக்குடை வழங்கியது பணியாளர்களது குடும்பத்தாருக்கு பெரும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வண்ணம் பல மகத்தான பணியினை செய்து வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வருகை தரும் பக்தர்கள் சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த திட்டத்தின் பயனாளிகளான திரு டி எம் துரைராஜ் அவர்களை பேச அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய
தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பெயர் வந்து டி எம் துரைராஜன் அவர்கள், அர்ச்சகர், முன்னாள் அர்ச்சகர், திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் துணிச்சார்ந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் திருக்கோயில் அர்ச்சகராக 29 ஆண்டுகள் நான் பணி செய்து 2013 நான் ஓய்வு பெற்று விட்டேன். அன்று முதல் இன்று வரை 9 ஆண்டு காலம் நடக்கிறது. இதுவரை எனக்கு வந்து வழங்க வேண்டிய பணிக்குறை விழா இதுவரும் காலத்தில் நமது தமிழக முதல்வர் அவர்கள் மனம் உவந்து எங்கள் ஏழைத்தின் கருணை வைத்து, எங்கள் குடும்பத்தின் மேல் பாசத்தை வைத்து எங்களுக்கு இந்த பணிக்குறை வழங்க அவருக்கு நான் என்றென்றும் கடமை பற்றி நாங்கள் உரையாற்றுகிறோம். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். கடவுளுடைய அருகில் தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக இருந்து மக்களுக்கு சேவை செய்து மீண்டும் வந்து தமிழ்நாட்டிலே இந்த 5 ஆண்டு காலம் வந்து அழகாக ஆட்சி செய்து 5வது ஆண்டு போய் 6வது ஆண்டு காலம் மீண்டும் தமிழக முதல்வராக வர வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டு ஆண்டுகளை கொண்டு வாழும் மட்டும் பல்லாண்டு வாழ உண்டு. பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பெற்று 100 ஆண்டு வாழ வேண்டும் அவரை நான் மனமாற வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பணிக்கொடை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம்.